ஹலோ கை சினிக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஏ ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோட் போர் தான் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் எதுக்காக ஒரு வர எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம இதுக்கு மேலேயே டைம் மிஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்கே அப்படியே நைட் ஆயிடுது நைட்ல எல்லாருமே உட்காந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒன்று நைட்ஸ் வந்து சமைக்கிற சமையல் அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு ஏன்னா அவங்க ஒரு பெரிய மீட்டை அப்படியே வெட்டி அப்படியே போட்டுறாங்க அதுக்கும் மேல விரமா சாதனமா சால்ட்டை தான் போட்டு அதில் சமைக்கிறாங்களே ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க

அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது அவ்வளவு பிடிக்குது இதே மாதிரி அடுத்த ஆகுது அடுத்த நாளும் நம்ம தாக்குமி கிட்ட வராங்க ஏ தாக்குமி நான் வந்து தான் நம்புறேன் நேத்து செஞ்ச மாதிரி யாருமே ஏதாச்சும் செய்ப்பா இவன் சொல்லு திடீர்னுட்டு அந்த பார்வையில யாரும் அட பாக்குறாங்க ஆட ஹலேனா ஹேலன் ரெண்டு பேருமே வாங்க இதை நான் அப்படியே விடக்கூடாது கூடாது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதுக்கப்புறம் அவங்க போகும் போதே அங்க இருக்கிற அந்த சொல்றான் நேத்த கம்பேர் பண்ணா இது வந்து இன்னைக்கு நார்மலா இருக்கிற தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம மாஸ்டரை என்கவுண்டர் பண்ற மாதிரியும் இல்ல அங்க தாக்குமியும் முன்னாடி பாக்குறானா முன்னாடி ஒரு புது பர்சன் இருக்கான் ஆமா நீ நீங்க ஆமா என்ன மன்னிச்சிரு ஏன்னா நான் யாருன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லல அதே மாதிரி நேத்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நான் தான் தேர்ட் கேப்டன் என்னோட பேரு ஃபாரிஸ் தியரா அங்க கேப்டனும் சொல்றாரு நேத்து வந்த மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு மாஸ்டர் வந்து கண்லியும் பல்லல ஆமா நேத்து வந்து எங்க முன்னாடி திடீர்னு அவ்வளவு மாஸ்டர் வந்தது ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி எதுவுமே மாட்டல ஆனா நம்ம இன்னமும் உள்ள போக ஆரம்பிச்சா கண்டிப்பா நம்மளால இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ பார்க்க முடியும் இப்படி இவங்க பேசினு இருக்கும் போதே தாக்குமைய திரும்பவும் யாரோ ஒருத்தவங்க அப்படியே பாக்குற மாதிரி தோணுது அட இந்த பார்வையாலேயே நான் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயினிருக்கேன் வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கானு ஆனா அதுக்குள்ளேயே ஆலனோ அலீனாவும் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கிறாங்க

அதுல இருந்து தப்பிக்குது அங்க மத்தவங்களும் யூஸ் பண்றாங்க அதுல இருந்து எப்படியே தப்பிக்குதா அங்க இன்னொருத்தரும் இந்த பவர் யூஸ் பண்றாரு இதனால அப்படியே அந்த பாம்பை மாட்டிக்குது இந்த ஈவல் வைப்பர் உண்மையிலே பயங்கரமா இருக்கு அதனால யாருக்கு எல்லாமே அடிபட்டு இருக்கோ அவங்களை டக்கு டக்குன்னு வெளியேத்துங்க இது இருக்கிறனால தான் மத்த எந்த விதமான மாஸ்டரும் இங்க இல்ல போல அங்க தாக்குமே சொல்றான் ஹே நீங்க ரெண்டு பேரும் அது கிட்ட நெருங்காதீங்க என்ன அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இந்த சைடு அந்த பர்சன் சொல்றான் ஐடிஸ் கேம் எனக்கு பேக்கப் கொடுங்க இதே ஒரு வாய்ப்பாச்சு அவங்க மூணு பேருமே ஒன்னா தாக்குறாங்க என்னாத தாக்குனாலும் அது மேல எதுவுமே ஒர்க் ஆகல அந்த மாஸ்டரும் அப்படி தாக்க ஆரம்பிக்குது நல்ல வேலை எப்படி தப்பிக்கிறாங்க அந்த ஈவல் வைப்பரோட அட்டாக்ல ஒண்டி யாருமே மாட்டிக்காதீங்க அது ஒரு அட்டாக் பண்ணாலும் நம்ம வந்து அப்படியே செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த சைலிய நைட் ஹீல் பண்ணிருக்காங்க அதை நோக்கி இந்த பாம்பு அப்படியே போக ஆரம்பிக்குது ஐசக் நீ வந்து பாரு அந்த ஈவு லோய்பர் வந்து அங்கதான் போயின்னு இருக்கு அதை போக விடாத அங்க இதனாலே தாக்குமே அவனோட விண்டு கட்டை யூஸ் பண்ண அங்க இருக்கிற கட்டை எல்லாமே அது மேல விழுந்து அப்படியே அது ஸ்டக் ஆயிடுது இதே ஒரு வாய்ப்பை வச்சு கேப்டனும் அவங்க ஃபயர் பிளேட வச்சு அட்டாக் பண்றாரா அவர் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது மேல ஒர்க்கே ஆகல ஏன்னா அந்த ஈவில் லோய்பரோட ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது மேல எந்த விதமான பிசிக்கல் அட்டாக்கும் சரி மேஜிக்கல் அட்டாக்கும் ஒர்க்கே ஆகாது சைலியா ஐரிசும் இன்னொரு ஒரு

ஆரம்பிக்கிறாங்க இதே ஒரு வாய்ப்பாச்சு தாக்கமி அவனோட பவர்ஸ சேகரிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மேஜிக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தைல அவங்களும் தாக்கின இருக்காங்க நல்ல நேரமா அவனோட மேஜிக் அப்படியே முடிவடையுது எல்லாருமே அப்படியே பின்னாடி வாங்க இதனால எல்லாருமே தாக்கமி பின்னாடி ஓடி வராங்க இதே ஒரு வாய்ப்பாச்சு தாக்கமி அவனோட பவர் யூஸ் பண்றான் இந்த மேஜிக் பவர்னாலே என்னவோ தெரியல அந்த பாம்பு அப்படியே துண்டு துண்டா போகுது இதுக்கப்புறம் அந்த போகலாம் அப்படியே தள்ளி போக அந்த பாம்பு அப்படியே துண்டு துண்டா கிடக்குது இந்த சைட்ல இருக்கிற மரம் அப்படியே திடீர்னு வெட்டி உள்ள ஆரம்பிக்குது எல்லாருமே டக்குன்னு அந்த மரத்தை விட்டு தள்ளிவாங்க அந்த தாக்கமிக்க ஒண்ணுமே புரியல அதாவது நான் உண்மையிலேயே ஜெயிச்சுட்டேன்னா உங்க ரூட் வந்து சொல்றான் நீ வந்து என்ன மேஜிக் யூஸ் பண்ண அது ரொம்ப குரேசியா இருந்தது சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து எங்களை காப்பாத்தனால அதுவே போதும் அதே மாதிரி உன்னால முடிஞ்ச அந்த ஈவோ லோய்பரை கேதர் பண்ணப்பாரு அங்க ரெண்டு பசங்களும் அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கு அடியெல்லாம் ஒன்றும் பல்ல அடிப்படிச்சா என்ன இல்லை இல்லை நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம் அண்ணா வரல அங்க தேங்க்ஸ் சொல்ற ரொம்ப நன்றி இவங்களை ஹீல் பண்ணதுக்கு ஐயோ நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல அவங்களுக்கு அவளைக்கும் ஒன்னும் அடிப்படலை உண்மையை சொன்னா ஏன்னா அவங்களுக்கு விரும்ப தான் ஆச்சு நான் அதை வண்டி தான் ஹீல் பண்ணேன் ஆமா ஆமா உண்மையிலேயே இவங்களோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுவே ஒரு சாதாரணமான ஹியூமன் அந்த அவ்ளோதான் அவங்களுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அவங்க எந்து போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இதை ஒண்ணு இவங்கள நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு மேலே எந்த விதமான பிரச்சனையும் வர்றது மாதிரி கண்டிப்பா திடீர்னுட்டு அவனுக்கு திரும்பவும் அந்த சென்சேஷன் உருவாவது யாரோ ஒருத்தங்க இவங்களை பாக்குற மாதிரி இருக்கு ஆளும் கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னு நீ வந்து இங்க தரக்கியா இதனால அவன் சமவேகமா போய் அங்க இருக்கிற ஒரு பர்சனை பிடிச்சு கேக்குறான் நீ தானே நீ வந்து ஆசைய கூடாது மரியாதை சொல்லு அட தாக்குமி நீ வந்து என்ன பண்ண இருக்க அவன் நம்ப ஆளுதான் தான் இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அட சேஜஸ் நீ வந்து என்ன பண்ண வந்து எதுவுமே பண்ணல நான் பாட்டுல இருக்கும் போது இவன் திடீர்னு இப்படி வந்து பிடிக்கிறான் பொய்ய சொல்லாத உண்மையை சொல்லு நான் ஓ மேல இருந்து அந்த கில்லிங் இன்டென்ஷன் அது வந்து வருது சோ அதனால உண்மையை சொல்லு அங்க ரூடஃபோ வந்து சொல்றாரு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் டவுட் இருந்தது ஏன்னா இவன் ஒரு மாதிரி நம்ம தாக்கமையா பாத்தனும் தான் அதுக்கும் மேல தான் அந்த பசங்க

விரும்புறேன் அட நீ வந்து என்ன சொல்ற விரும்புறியா அதாவது லவ்வா அதுவும் கேப்டன் வாலட்டியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லன்னா அவரை இன்ஸ்பயர் பண்ணி அப்படி சொல்றியா என்ன உனக்கு என்னமா புரியல அதாவது அவன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் அப்படி சொல்றான் அதாவது லவ் தான் அங்க கேப்டன் சொல்றாரு எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும்பா ஆனா இப்போ வந்து நீங்க அந்த அளவுக்கு பொண்ணுங்கள விரும்பலல ஆமா இப்போன்னு எனக்கு எந்த விதமான லவ்வும் இல்ல பொண்ணும் இல்ல ஆனா அதுக்குன்னு நான் வந்து ஒண்ணு விரும்புறேன்னு ஆயிடாது அட எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் ஓடினு இருக்கு அட நீ எதுக்கு இந்த கன்றாவிய அஃபேர்

ஆனா என் தப்பு இருக்கு இனிமேலாம் அந்த விஷயம் வந்து நடக்காது மற்ற நைச்சோம் வந்து கேக்குறாங்க நாங்க வந்து பெரிய பைட்ல சண்டை போட்டோம் அதனால எங்களோட வயிற்ல இருந்து பயங்கரமா சத்தம் அது உனால சமைக்க முடியும்ல அங்க சமைக்கிற விஷயத்தே எல்லாருமே அவ்வளவு ஆர்வம் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வித்தியாசமா ஏதாச்சும் கிடைக்கும்ல பேலனுக்கும் அலினாக்கும் அவ்வளவு சந்தோஷம் எனக்கும் வேணும் ஆமா அதே தான் எனக்கும் வேணும் இங்க என்ன அவங்க கூட உட்காந்து சாப்பிட போறீங்களா என்ன ஏன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்பா நாங்க சாப்பிட கூடாதா இல்ல இல்ல நான் ஒண்ணு அப்படிலாம் சொல்லலையே நீங்க சாப்பிடலாம் இதுக்கப்புறம் அவன் ஹெல்ப்புக்கு எல்லாருமே கூப்பிடறான் எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க அலனோ அலைனாவோ அங்க எக் உடைக்கிறாங்களா அதை உடைக்கிறேன்னு பேர்ல அதை மொத்தமாவே உடைச்சிடறாங்க அட இந்த எஃகு உடைஞ்சு போயிடுச்சு அட நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இன்னமும் ட்ரை பண்ணா இதை விடவும் நல்லா பண்ணுவீங்க ஆனா சை இல்ல ஐரிசும் ட்ரை பண்றா அதை அப்படியே உடைச்சிடறா அதனால ஆலனுக்கும் அலைனாக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீங்களும் நாங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஆட அப்படி எல்லாம் இல்ல இந்த மாதிரி நான் நினைச்சா இன்னமும் என்னால பெட்டரா பண்ண முடியும் சைலி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும் போதே அவன் அவனோட லெவலையும் செக் பண்றான் அட என்னோட லெவல் மூணுல இருந்து சம வேகமா இருபத்தஞ்சுக்கு வந்துச்சுப்பா ஆனா கீழே வாட்டர் மேஜிக்கையும் செல் வந்து அனுப்பி வச்சிருக்காரு இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி பாக்கலையே ஒரு இதை அனுப்பியிருக்காரு போல சரி நம்ம அடுத்த வாட்டி இதை யூஸ் பண்ணி பாக்கலாம் சைட்லயே வாலட்டோ வந்து அங்க மன்னிப்பு கேட்கறாரு என்ன மன்னிச்சிருப்பா அந்த அஃபார விஷயம் வந்து ஏதோ தப்பா போயிச்சு இனிமேல அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது அதே மாதிரி எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் காயா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அதனால நம்ம நாளைக்கே கிளம்பலாம் இந்த ஃபாரஸ்டை விட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புறோம்னா அந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆகுது சோ இந்த கொஸ்டும் கம்ப்ளீட் ஆகுது உனக்கு அதே மாதிரி நீ கெல்டுக்கு போய் அதுக்கான ரிவார்டையும் வாங்கிக்கோ ஆஹ் கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன் அந்த பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா இது ரொம்ப ஃபன்னா இருந்தது இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க கில்டுக்கு வரானா லூனா வெல்கம் பண்றாங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அட லூனா என்ன எங்க இழுத்துன போற இதுவா கில்டு மாஸ்டர நீங்க பார்க்கணும் அண்ணா நாங்க நீங்களும் வரலாம் வாங்க இதுக்கப்புறம் அவங்க கில்டு மாஸ்டர மீட் பண்றாங்க கில்டு மாஸ்டரும் அவங்க சொல்றாரு அந்த ரெண்டு அட்வென்ச்சரரும் என் கிட்ட உன்ன பத்தி சொன்னாங்க தாக்கமியா உன பத்தி சொல்றான் என்னோட பேரு தாக்கமி அதே மாதிரி இந்த பசங்களோட பேரு ஹேலன் அலினா அங்க இப்பதான் ஒரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் உங்க மூணு பேரை பத்தியும் ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா அவங்களோட ஸ்கில்ஸ் வச்சு பார்த்தா உங்களோட லெவல் இப்படி இருக்குது சரிப்பட்டு வராது அதனால உங்களோட ரேங்கையும் நாங்க வந்து ஏத்த போறோம் ஆனா என்னதான் சொன்னாலும் உன்னை பார்க்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியலப்பா சரி ஏதோ ஒண்ணு அவங்க படி பார்த்தா நீ வந்து ஏ ரேங்குக்கு போக போற என்னது ஏ ரேங்கா அவன் இப்பதான் ஜாயின் பண்ணா அது வா அங்க அவ ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்கா ஏ லோனா என்ன ரொம்ப சந்தோஷமா வரேன் அதுவா உன்னோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அதுதான் ஏ தாக்கமி அங்க இருக்கிற நிறைய உல்ஃப நீ போட்டு தள்ளிருக்க அதே மாதிரி ஒரு ஈவல் வாய்ப்பெரிய நீ போட்டு தள்ளிருக்க தள்ளியிருக்க அதனால உன்னோட ரேங்க் வந்து ஏக்கு போக போகுது ஓ இப்பதான் எனக்கே புரியுது அதனாலதான் என்னோட என்னோட ரேங்க் வந்து ஏக்கு போதோ ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தா என்னால எஸ் ரேங்க் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா இல்ல இல்ல நான் வந்து இதுக்கே சந்தோஷப்படுறேன் அந்த கான்ட்ராக்ட்ல எந்த விதமான விஷயமும் மென்ஷன் ஆகல அதாவது இந்த கான்ட்ராக்ட்னால என்னோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் அந்த பசங்களும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ரேங்க் நான் வந்து எப்படி ஏத்துது ஏன்னா ரொம்ப ஏத்திட்டா தான் அதனால நிறைய பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் எப்படி ஏத்துது அப்பனா அலன் நீங்க வந்து இன்னும் எதிர்பார்க்கறீங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவங்களோட ரேங்க் வந்து நான் ஏத்தலைனா என்னோட ரேங்க் வந்து வேஸ்ட் தான் ஏ ரேங்க்ல இருந்து லோ லெவலான கொஸ்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன பண்றது கில்டு மாஸ்டர் நீங்களே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம்ல அதாவது இவங்களோட ரேங்க டி க்கு மாத்த முடியுமா எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ரேங்க சி க்கு மாத்தது நல்லதா இருக்கும் அப்பதான் உங்களால பி லெவலுக்கான கொஸ்டியும் எடுக்க முடியும் ஏ லூனா நீ வந்து இவங்களோட அந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே பாத்துக்கோ இதுக்கப்புறம் அவங்க அந்த பேப்பர் ஒர்க் பண்ண போறாங்க அந்த பசங்களும் கார்டு எடுத்து தராங்க

சொல்றீங்க அதுவா இவங்க ரெண்டு பேரை பத்தி தெரிஞ்சா வெளியில நிறையவே பிரச்சனை வரும் இவங்க ரெண்டு பேரை பத்தி தெரிய ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனை தேடி வரும் ஆனா நீங்க கவலைப்படுத்த வேலை ஏன்னா யாருமே உங்க கூட பிரச்சனைய பண்ண மாட்டாங்க நீங்க ஒரு பயங்கரமான ஈவல் வொய்ப்பர் அதையும் தோற்கடிச்சிருக்கீங்க அத பத்தி தெரிஞ்சிக்கின்னு யாரு வந்து உங்க கூட சண்டை போட வருவா அப்படி சண்டை போட வந்தா அவங்க ஒரு பெரிய முட்டாளாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நான் சொல்றது கரெக்ட் தானே நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏதோ ஒண்ணு நாங்க வீட்டுக்கு போறோம் சரி தேங்க் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் தாக்கமே ஏன்னா நீங்க ஃபாரஸ்டுக்கு போயிருக்கீங்க ஃபாரஸ்ட் ஆஃப் காயா ஃபாரஸ்ட்டுக்குள்ள நிறையவே உல்ஃபியும் அங்கே இருக்கிற ஈவல் வாய்ப்பரையும் நீங்கள் கொண்டிங்க அதுக்கான மெட்டீரியலும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்குள்ளே இருக்கிற மெட்டீரியலையும் நான் பார்க்க ஆசைப்பட்றேன் ஸோ அதை வந்து காட்ட முடியும்ல அதுக்கும் மேலே அந்த லேப்ரத்துக்கும் போனீங்களே இங்கேயும் உங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கும் அதையும் காட்டுங்க அதுக்காக நான் ஒரு வேற ஹவுஸே வச்சிருக்கேன் நம்ம அங்கே போகலாம் அந்த பசங்களுக்கு அங்கே ஒன்றுமே புரியல அட நம்ம வந்து இங்கே போக போகிறோம் அது ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம்தான் ஆகும் நீங்கள் என்ன டயர்டாக இருக்கீங்களா என்ன இல்லை இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் அந்த ஒய்பரை வெளியில் எடுக்கிறேன்னா அந்த இவ்வளோ ஒய்பரை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஆமா நீங்கள் வந்து கொஞ்சம் கெல்லுக்காகவும் விட்டு வைப்பீங்க ல அதாவது கொஞ்சோண்டு அதாவது நான் பாதி எதுக்குறேன் மீதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கே குடுக்கறேன் அப்படியா அப்போனா அது நல்ல விஷயம் தான் அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் அதையும் காட்டுறான் அதை பார்த்து அவங்க அவளுக்கு சந்தோஷமா பாக்குற பசங்க ஒரு மாதிரி பயந்து போறாங்க லூனா அவர் சொல்ற நாங்க வந்து இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு தயாரா இருக்கும் அதுக்குன்னு நாங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் இல்ல நாங்க எல்லாத்தையுமே வாங்குறோம் புரியுது புரியுது அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே வித்துட்டு போக ஆரம்பிக்கிறானா உங்க ஆளுனும் அலினா அவர் சொல்றா நாங்க வந்து டயர்டா இல்ல நாங்க வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் டைரக்டா அவன் வீட்டுக்கு வந்து தாக்கமே ரொம்ப டயர்டா தூங்க ஆரம்பிக்கிறான் குட் நைட் அண்ணா இவன் இப்படி தூங்கதோட இங்கே இந்த எபிசோடோ முடியுது அடுத்த எபிசோட்ல காப்ளின் கூட ஃபைட் இருக்கு அது உண்மையிலேயே வேற லெவல இருக்கும் இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி கீழே ஒரு லைக் போட்டுருங்க சரி உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் சேனரா